மனிதனின் வாழ்க்கை விண்கல்லை போன்றது. பல சூரிய குடும்பங்களை தாண்டி பயணிக்கும், பல பால்வழிகளை தாண்டி பயணிக்கும், ஆனால் ஆரம்ப இடத்திற்கு வருவது சாத்தியமில்லை. அதுபோலவே மனிதனின் வாழ்க்கையும் ஆரம்ப இடத்துக்கு வருவது சாத்தியமில்லை. மனிதனின் உடல் காந்தத்தை போன்றது, கவரும் தன்மையுடையது, ஆனால் உடைந்த பகுதி மீண்டும் ஒட்டாது, மாறாக தள்ளும். மனிதனின் அறிவு பாத்திரத்துள் நீர் போன்றது, அதனுள் சமுத்திரத்தை அடைக்க முடியாது. அதுபோலவே அனைத்து விடயங்களையும் மனிதனால் அறிய முடியாது. பரிணாமத்தில் தோன்றிய மனிதனை காட்டிலும் ஏதே உயிர்களுக்கே இந்த பூமியின் மேல் அதிக உரிமையுண்டு. வல்லமையுடைய உயிரே இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றது. நீதி நேர்மை என்றெல்லாம் பொய்யாகின்றது. இறைவன் ஒன்றொருவன் இருந்தால் மனிதனுக்கு மட்டும் இரட்சகனாக இருக்க மாட்டான். பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், தாவரங்கள், நிலங்கள், நீர், பாறைகள் போன்ற அனைத்திற்கும் தலைவனாக இருப்பான். அவன் விரும்பினால் மட்டுமே இந்த பூமியில் உயிர்கள் அனைத்தும் இல்லாமல் போகும். இந்த உலகமே ஒரு புள்ளியில் அடங்கினாலும், இந்த பூமியை இரண்டாக பிளந்தாலும் அவன் பார்வையில் நியாயமானதாகவே இருக்கும். அவன் மனிதர்களுக்கு மட்டும் பக்கச்சார்பாகவும் வேண்டும் வரங்களை அளிப்பவனாகவும் இருக்க மாட்டான்.